வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி பேர் என்னன்னா பீர்க்கங்கா பஜ்ஜி. பீர்க்கங்கா பஜ்ஜி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பீர்க்கங்கா பஜ்ஜிக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் ரெண்டு பீர்க்கங்கா வந்து அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பீர்க்கங்காய் ரெண்டு பீர்க்கங்காய் வந்து அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்னென்னா பச்சை மிளகாய் ரெண்டு பீஸ் வந்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து தக்காளிக்கு பதில் புளி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். தக்காளி இருந்தால் தக்காளி போட்டுங்க, இல்லைன்னா கொஞ்சோண்டு புளி போட்டுக்கோங்க. மற்றபடி எதுவும் தேவையில்லை. இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு குக்கர் எடுத்துகிட்டு பீர்க்கங்காயெல்லாம் போடலாம். பீர்க்கங்காய் ரொம்ப ஹெல்த்தியும் கூட, பல மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த காய். நீங்கள் பீர்க்கங்காய் சாம்பாராக சாப்பிடலாம், கூட்டாக சாப்பிடலாம், கடசலில் பஜ்ஜி எப்படி என்னாலும் சாப்பிடலாம். பீர்க்கங்காய் போட்டுட்டு ஆனியன் போட்டுருங்க, ரெண்டு ஆனியன் எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டுருங்க. பச்சை மிளகாயும் கொட்டிடலாம், தக்காளியும் போட்டுடலாம். காய் எல்லாத்தையும் போட்டுட்டு இங்கே பாருங்கள், அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. ஏன்னா பீர்க்கங்காய் வந்து நீர் காய்ங்கிறதுனால தண்ணி அதுவே விடும். நீங்கள் அரை டம்ளர் தண்ணி மட்டும் விட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, குக்கரை மூடி விசில் போட்டலாம். ஒரு நாலஞ்சு விசில் வரட்டும், அதுக்கப்புறம் எடுத்து தாளிக்கலாம். பீர்க்கங்காய் பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. அஞ்சாறு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து இருக்கும். தண்ணி வந்து நீங்கள் ரொம்ப ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் சத்து தான் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக தண்ணி ஊற்றுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து சால்ட்டு போடுங்க. கல்லுப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தேவைன்னா போட்டுக்கலாம். இப்படி இதே மாதிரி இந்த மத்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த மத்தில் வந்து இப்படி மசிச்சுக்கிட்டே இருக்கணும். நல்லா மசிச்சு எடுத்துருங்க. கடசில் வந்து இது மாதிரி மசிச்சு வைக்க சொன்னேன் பார்த்தீங்களா. மசிச்சு வச்சோடனே இதுக்கு எப்படி தாளிக்கலாம் அப்படின்னா, ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியுது, உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து நல்லா செவக்கட்டும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வரமிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிளகாய் இதை இதில் தூக்கி கொட்டிடலாம். அவ்வளோதான். இதை வந்து நல்லா கிண்டு, இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த மிளகாய்லாம் இதில் சேர்ற மாதிரி பண்ணுங்க. அதை போட்டு அந்த தாளிச்சு அதை போட்டு கிண்டியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம், நம்ம அரை ஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து அதுக்கப்புறம் உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் இந்த பீர்க்கங்காய் வேக வைக்கல ரொம்ப தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் வடித்து எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் மசித்ததுக்கப்புறம் தண்ணி தேவைன்னா ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கரெக்டாக வச்சுருக்கேன். நீங்கள் புதுசாக வைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுட்டா கூட அந்த தண்ணியை வடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை சாதத்துக்கோ நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபனுக்கு கூட தொட்டு சாப்பிடலாம். சாதத்துக்குன்னா ரொம்ப சுவையாக இருக்கும், திருப்பி சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பீர்க்கங்காய் பஜ்ஜி சொல்லுவாங்க, இல்லை பீர்க்கங்காய் கடசல்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஃப்ளிப்கார்ட் அமேசான் போன்ற அது மாதிரி நிறைய இதிலெலாம் டே பை டே ஆஃபர் போடுறாங்க இல்லைங்களா, அந்த ஆஃபர் வந்து இன்றைக்கி எவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா, கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா டே பை டே ஆஃபர் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, அதை பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். தேங்க்யூ.